हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू चैनल गॉड्स ग्रेस चैनल। इनके नम्म चैनल एन्ना पाक्क पोरोम अप्पडिन पार्थिंगना, नांगा वंदु वीट्ल प्रेयर मीटिंग नडंदुच्चु। अदनाल नांगा एन्नेन्नल्लाम नांगा प्रिपेयर पण्णोम प्रेयर मीटिंगुक्कु, आफ्टरनून एंगलोडैय वेलैगळ एन्ना पण्णोम अप्पडिन्रत काम्मिक्किरेन। उरुलक्किळंगु पार्थिंगना कट पण्णिट्टु तण्णियिल पोट्टु वच्चिरुन्नोम। अदुक्कप्पुरम वेंडक्काय वांगिट्टु वंदिरुन्नोम। அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து குருமா செய்ய தேவையான எல்லா காய்கறி வாங்கிட்டு வந்திருந்தோம். அப்புறம் சாம்பார் வைக்கிறதுக்கு தேவையான காய்கறி அது மாதிரி எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தோம். சாம்பாருக்கு தேவை மாங்காய், அதுக்கப்புறம் காலிஃப்ளவரில் வந்து குருமா செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லையா, அதனால் வந்து தங்கச்சி வந்து காலிஃப்ளவர் ஃபுல்லாக கட் பண்ணாங்க. அவங்களுக்கு காலிஃப்ளவர் கட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும், அதனால் அவங்க காலிஃப்ளவர் கட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா வந்து முந்திரி பழம்னு சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப நாள் கிடச்சிதுன்னு அம்மா வாங்கிட்டு வந்தாங்க. ஆனால் எனக்கு வந்து இது பிடிக்கல. உங்களுக்கு யாருக்காவது இது பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அது சாப்பிடும் போதே ஒரு மாதிரி தொண்டையில் எரியிற மாதிரி இருந்துச்சு, அதுக்கப்புறம் கசக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ரீஃபைண்ட் ஆயில் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, ஆயில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால் வந்து அம்மா ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சொரக்காய், புடலங்காய், அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வந்து பீர்க்கங்காய், அதுக்கப்புறம் வந்து தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறம் வந்து எல்லாமே வந்து ஒரு கேரி பேக்கில் அம்மா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது நான் உங்களுக்கு அப்படியே ஃபுல்லாக காமிச்சிட்டேன். இப்போ நானும் தங்கச்சியும் வந்து சில காய்கறியெல்லாம் கட் பண்ணிகிட்ருக்கோம். நான் வெங்காயம் கட் பண்ணிகிட்டு இருந்தேன், தங்கச்சி காலிஃப்ளவர் கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் பார்த்தீங்கன்னா கார சட்னி செஞ்சிட்ருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து எண்ணெய் ஊட்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு உளுந்து, அதுக்கப்புறம் வந்து ரெட் சில்லி போட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை நல்லா சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு வந்து கார சட்னி செய்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும், செய்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, அன்றைக்கி எங்களோட மெனு என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா தோசை, இட்லி, அதுக்கப்புறம் வந்து கார சட்னி, குருமா, சாம்பார். இதுதான் வந்து நீங்கள் நைட்டு நாங்கள் வந்து எல்லாேருக்கும் ப்ரேயர் மீட்டிங் வரவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெங்காயம் வந்து வெந்துடுச்சு, அதுக்கப்புறம் நான் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். உளுந்து பார்த்திங்கன்னா வந்து எப்போவுமே வந்து சட்னி அரைக்கும் போது நீங்கள் எவ்வளோ அதிகமாக நீங்கள் காய்கறிகள் போட்டாலும் நீங்கள் போடும்போது உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போடுங்க. நான் நிறைய போட்டுட்டேன் இதில், ஆக்சுவலி நிறைய போட்டனால ஒரு ரா ஸ்மெல் அதில் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் தக்காளி வெங்காயம் அரைச்சி நான் திருப்பி ஆட் பண்ணிட்டேன். அவ்வளோதான் நம்ம சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருந்துச்சு, ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு. அதனால் நானும் தங்கச்சியும் வந்து இந்த கோகனட் ஷீட் மாஸ்க் வந்து ட்ரை பண்ணோம், ரெண்டு வாங்கியிருந்தோம். சரி அப்படின்ட்டு நாங்கள் இதை ட்ரை பண்ணோம், ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா ஃபேஸ் வந்து ஹைட்ரேட்டிங்காக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து தங்கச்சி வந்து டீ போட்டு தரேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த கிளிப்பிங்ஸ்லாம் வந்து தங்கச்சி தான் எடுத்தாங்க. அவங்க டீ போடுறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ரெண்டு பேருமே டீ நல்லா போடுவோம். ஒரு நாள் வந்து எனக்கு முடியலனா நான் சொல்லுவேன் நீ கொஞ்சம் போட்டு தரியா அப்படின்ட்டு, ஒரு நாள் வந்து அவங்களுக்கு முடியலனா என்கிட்ட சொல்லுவாங்க நான் வந்து போட்டு தருவேன். அது மாதிரி டீ போட்டுட்டு டீ ஃபுல்லாக நாலு பேருக்கு போட்டு முழிச்சாச்சு. அதுக்கப்புறம் சக்கரை கலந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் டீ குடிக்கலான் இருந்தோம். ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, நிறைய வேலை இருந்துச்சு. அன்றைக்கி மொட்டை மாடியில்தான் ப்ரேயர் மீட்டிங் நடக்கும், அதனால் மொட்டை மாடியெலாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக வந்து தண்ணி போட்டு நல்லா வந்து கழுவி விட்டுட்டு அப்புறம் சமைச்சதெல்லாம் கரெக்டாக சூடு பண்ணி வச்சுட்டு நைட்டு 8:30 தான் வந்து ப்ரேயர் முடியும். அதுக்குள்ளே வந்து நாங்கள் வந்து 6:30 நாங்கள் எல்லா சமையலும் முடிச்சுருக்கணும். அப்போ தான் நாங்கள் ப்ரேயர் மீட்டிங் மேலே இருக்கும் போது வந்து எல்லாேருக்கும் வந்து சர்வ் பண்ண முடியும். அப்போ நான் கீழே ஒரு 7:50 வந்து அதை சூடு பண்ணி வச்சுட்டு திருப்பி ஒரு 8:15 நான் திருப்பி சூடு பண்ணிவிட்டு திருப்பி நான் ப்ரேயர் மீட்டிங்க்கு மேலே போயிட்டேன். அன்றைக்கி வந்து எல்லாருமே வந்து நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு போனாங்க. அண்ட் நிறைய பேர் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு சொன்னாங்க, அதில் எங்கள் ரெண்டு பேருக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து அன்றைக்கி சமையல் வந்து நானும் தங்கச்சி தான் பண்ணோம், அதனால தான். இட்லி வந்து அம்மா வந்து சூப்பராக சுட்டிருந்தாங்க, இட்லி அந்த மாவில் வந்து இதை டெக்னிக்லாம் பண்ணியிருந்தாங்க. நான் அவங்கக்கிட்ட கேட்டு நம்ம சேனலில் தனியாக இருக்குன்னு வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு எல்லாருமே வந்து இப்போ நம்ம அங்கே டீ குடிச்சிட்ருக்கோம். ஆக்சுவலாக மீட்டிங் வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், டீ குடிச்சிட்ருக்கோம். அதுக்கப்புறம் சாயங்காலம் வந்து நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்பா எங்கள் நாய்க்குட்டி இருக்கா இல்லையா குண்டுமா, அவள் வந்து எப்போவுமே வந்து மேலே போய் விளையாடுவாள், சாயங்காலம் போல் விளையாடுவாள். அவளை விளையாட கூட்டிகிட்டு போகலை, அதனால் வந்து நம்மளுக்கு எப்படினாலும் ப்ரேயர் மீட்டிங் லேட் ஆகும் அப்படின்ற காரணத்தினால என்ன பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சீக்கிரமாகவே கூட்டிகிட்டு போயிட்டோம். ஒரு 5:30 போல் மேலே அவளை போய் கூட்டிகிட்டு போயிட்டு கொஞ்ச நேரம் அவளை விளையாட வச்சுருந்தேன். அவள் வந்து என்னென்னலாம் பண்ணா அப்படின்றதே காமிக்கிறேன்.
அண்டு நாங்கள் டீ வந்து மேலே எடுத்துகிட்டு போயிட்டோம். மேலே எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே வந்து பாப்பா கூட விளையாடிட்டு அப்படியே நாங்கள் டீ குடிச்சிட்டு இருந்தோம். டீ வந்து செம்ம அட்டகாசமாக இருந்துச்சு. அஞ்சு இஞ்சி ஏலக்காய் அந்த ஸ்மெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ஏலக்காய் வந்து ரொம்ப பிடிக்கும். அது வந்து என்னுடைய நல்ல ரொம்ப பிடிச்ச டேஸ்ட்டுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வந்து நாங்கள் கீழே வந்துட்டு கொஞ்சம் சீனரிலாம் பார்த்துட்டு இருந்தோம். திருப்பியும் வந்து பாப்பா வந்து மேலே கூட்டிகிட்டு போன்ட்டு கதவை தட்டிகிட்டே இருந்தா சரி அப்படின்ட்டு நாங்கள் திருப்பி மேலே கூட்டிகிட்டு போனோம். கிளைமேட் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் நான் வந்து எடுத்திருப்பேன், அது உங்களுக்காக நான் காமிக்கிறேன். இது மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கீழே வந்துட்டாங்க மேடம். அந்த மேடம் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். இந்த ஃபோட்டோ உங்களுக்கு வந்து காமிக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு, அதனால் இந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பியும் அவங்க மேலே போயிட்டான். கதை திறந்து வச்சுருந்தனால திருப்பியும் அவங்க மொட்டை மாடிக்கு போயிட்டா. சரின்ட்டு அவங்க அம்மாவும் பிள்ளையும் வந்து ஒரே கொண்டாட்டம். மேடம்க்கு என்ன குஷின்னு தெரியல, நல்லா வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. சரி அம்மா பிள்ளை விளையாடட்டும் அப்படின்னு நானும் விட்டுட்டேன். பார்த்தீங்கன்னா வந்து மேரிஸ் புட்டிக் அப்படின்ற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து நாங்கள் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது மாதிரி சாரீஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாரீஸ்லாம் வந்து அஃபோர்டபுள் ரேட்டுக்கு நாங்கள் விற்றுட்ருக்கோம். நாட் ஓன்லி சாரீஸ் எல்லா ப்ராடக்ட்ஸும் வந்து சாட்டிஸ்ஃபை ஹியூமனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற எல்லா ப்ராடக்ட்ஸும் அங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. ஹேண்ட்பேக்ஸ், அதுக்கப்புறம் வந்து பெட் கவர்ஸ்லாம் போடுவாங்க இல்லையா, அது மாதிரி பெட் கவர்ஸ், அதுக்கப்புறம் வந்து மேட், அதுக்கப்புறம் வந்து சாண்டல்ஸ், அதுக்கப்புறம் இயரிங்ஸ், பேங்கிள்ஸ் எல்லாமே வந்து நம்மளுடைய மேரிஸ் புட்டிக் அப்படின்னு இன்ஸ்டாகிராம் பேஜில் கிடைக்குது. கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நல்லா சுடிதார் மெட்டீரியல்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஃப்ரூட் ஜூஸஸ், அதுக்கப்புறம் வந்து பாடிக்கு ஒர்க் அவுட் பண்ணுற எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து அங்கே கிடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் வந்து எலக்ட்ரிக்கல் கேஜெட்ஸ் கூட அங்கே கிடைக்கிது. இயர்பாட்ஸ்லாம் கூட அங்கே நாங்கள் வந்து அஃபோர்டபுள் கேட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸஸ்லாம் கூட இங்கே அவைலபிளாக இருக்குது. குர்த்திஸ் டாப்ஸ் அது மாதிரி வந்து எல்லாமே வந்து இருக்குது. அண்ட் நிறைய செலிப்ரிட்டிஸ் வந்து போட்ட ட்ரெஸ்ஸும் வந்து நம்மளுடைய பேஜில் கிடைக்கிது. கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். நீங்கள் வெளியில் போய் வாங்கும்போது ரொம்ப ரேட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மேரிஸ் பூட்டிக்கில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே அஃபோர்டபுளாக கிடைக்கும். அண்ட் வந்து நீங்களும் வந்து ஈஸியாக வந்து ஷாப்பிங் பண்ணலாம். அண்ட் வந்து நீங்கள் வந்து சப்போஸ் வந்து ப்ராடக்ட் வந்து ஏதாவது வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா வந்து நீங்கள் ஈஸி ரிட்டர்ன்ஸும் பண்ணிடலாம். 7 days வந்து ஈஸி ரிட்டர்ன்ஸ் வந்து நம்ம பண்ணிடலாம். அப்புறம் வந்து 2 top வந்து சேர்த்த மாதிரி காம்போ ஆஃபரில் இப்போ போயிட்டுருக்கு, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள்.
फ्रेंड्स वीडियो रोम पिछड़ी नंबर पाती मुड़ ना कवर पड़े वीडियो पिछड़ा मरकाम नम्बर चेनल सब्सक्राइब पड़ो अंड पक बेल टेपी विटको अब नोटिफिकेशन वो तवरा वो अंड लाइक पाको अंड फ्रेंड्स वो यूस्फुल अब नीचे शेर पड़ूंगे अत इंट्रस्ट व्लॉग इन यदि टिप्स अंड ट्रिक्सो सर वेलकम बाय।